السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فليحذر الذين يخالفون عن امره ان تصيبهم فتنه அவுயு சி இஹும் அதா புன் அலீம் சுதகொல்லாஹுல் ஆதீம் அன்புக்குரிய பிறை டிவி நேர்களே குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பிலே பல்வேறுபட்ட விடயங்களை உங்களோடு தொடராக பரிமாறி வருகிறேன் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அலஹம்துல்லா அனைத்து புகழும் அல்லாஹுக்கே சொந்தம் பேசுகின்ற நோக்கம் நீங்கள் நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற கேட்கின்ற நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் சமூகத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் பேசுகின்ற விடயங்களிலே ஏதாவது தவறுகள் நாம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தில்தான் இந்த பிற டிவி நிர்வாகமும் இப்படியான ஒரு தலைப்பை என்னிடம் ஒப்படைத்து தொடராக பேசுமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த பேச்சுக்கள் மூலம் அல்லாஹ் நமக்கு அளிப்பானாக என்ற துவாவுடன் இன்றைய தலைப்பிலே குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதியாக வாழ வேண்டுமா இல்லறம் மணக்க வேண்டுமா பரஸ்பரம் அந்நியோன்யமாக நிம்மதியாக வாழ வேண்டுமா திருமணத்தின் ஆரம்ப நாளை மிக கவனமாக நாம் கழிக்க வேண்டும் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற ஒரு நாள் சந்தோஷமான நாள் என்று நம்முடைய பிடிக்கயிறை அவிழ்த்து செயல்படுவோம் என்றால் கட்டுப்பாட்டை மீறி செயல்படுவோம் என்றால் அது கட்டுப்பாட்டை இழந்த ஒரு வாகனத்தை போன்று சேதம் ஏற்படலாம் நமக்கும் சேதம் பிறருக்கும் சேதம் எனவே திருமண நாள் மிக ஒழுக்கமாக மார்க்க முறைப்படி நடக்கின்ற திருமண திருமணங்களும் மாஷால்தான் நடந்து வருகிறது அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் நிம்மதியாக வாழ்கிறார்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் கௌரவமாக வாழ்கிறார்கள் அல்லா உடைய அருளோடு வாழ்கிறார்கள் கிடைத்ததை பயன்படுத்த வேண்டும் என்று தவறாக பயன்படுத்தியவர்கள் திருமண நாளிலே செய்யாத பாவங்கள் எல்லாம் செய்தவர்கள் மனதுக்கு பிடித்ததையெல்லாம் செய்ய எத்தனைத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் தான் வாழ்க்கை மாதக்கணக்கு தான் வாழ்க்கை அதுக்கு பின்னால் வாழ்க்கை தொடர்ந்தாலும் கவலையோடும் கண்ணீரோடும் உடைந்தவாறும் ஒரு நுழை தான் வாழ்க்கை போகிறது செலவழித்திருக்கார்கள் கோடிக்கணக்கிலே அங்கே கொடுக்கல் வாங்கல்கள் அது சீதனமாக இருக்கலாம் அது அனுமதிக்கப்படாத சீதனமாக இருக்கலாம் அல்லது அன்பளிப்பாக இருக்கலாம் கொடுத்த வீடாக இருக்கலாம் கொடுக்கப்பட்ட வாகனமாக இருக்கலாம் எழுதப்பட்ட சொத்தாக இருக்கலாம் கொடுக்கப்பட்ட மகராக இருக்கலாம் லட்சக்கணக்கு மகர் கொடுத்திருப்பார்கள் கோடிக்கணக்கான பெருமதியான வாகனங்களை அன்பளிப்பாக கொடுத்திருப்பார்கள் குடியிருப்பதற்கு இரண்டு பேருக்கு இருபது பேருக்கு போது போது விசாலமான வீட்டை கொடுத்திருப்பார்கள் காணிபூமியை கொடுத்திருப்பார்கள் வயல் கொடுத்திருப்பார்கள் எல்லாமே கொடுத்திருப்பார்கள் பிஸ்னஸில் பங்கு கொடுத்திருப்பார்கள் ப்ராஃபிட் லாபத்திலே பங்கு கொடுத்திருப்பார்கள் ஆனால் தீனை கொடுத்திருக்க மாட்டார்கள் மார்க்கத்தை இஸ்லாமிய விழுமியத்தை ஒழுக்கத்தை கொடுத்திருக்க மாட்டார்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை நடிப்பாக போகிறது உடல் சேருகிறது உள்ளம் சேரவில்லை உடல் பக்கத்தில் இருக்கிறது உள்ளம் தூரமாக இருக்கிறது முகம் சிரிக்கிறது உள்ளம் அழுகிறது முகம் சிரிக்கிறது உள்ளம் அழுகிறது அந்த சிரிப்பே உள்ளம் அழுகிறது என்பதற்குரிய அடையாளமாக சரியாக பார்ப்பவர்களுக்கு விளங்கும் அன்புக்குரியவர்கள் திருமண நாள் பாவங்கள் செய்கின்ற நாள் அல்ல குரான் ஆயத்தொண்டே ஓதினேன் மிக ஆபத்தான பயங்கரமான ஒரு ஆயத் ஃபல்யாஹர் கேஃபுல் மிக கவனமாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் பயந்து நடங்கள் அல்லது இன்ஹாலிஃபு நான் நம்பி அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் கேஃபுல்லாக இருங்கள் அந்த துசீபகும் ஃபித்னா அவ்யூசிபகும் ஆதாபும் அலி முதலாவது எதை பயப்படுங்கள் அவர்களுக்கு ஏதாவது ஃபித்தனா ஏற்படும் என்பதை பயப்படுங்கள் வாழ்க்கையில் ஃபித்னா ஃபித்தனா என கனிமனை சில அதனுடைய விளங்குவதற்கு சொல்வதாக இருந்தால் அந்த ஒரு ஒரு பொருளை ஒரு தங்கத்தை நெருப்பிலே உலகிலே நாங்கள் உருக்கும் பொழுது அந்த நெருப்பு தங்கமும் நெருப்பாக மாறுமே ஒரு இரும்பை இரும் நெருப்பை கா நெருப்பிலே அது உலகிலே உறுக்குகின்ற பொழுது அந்த நெருப் இந்த இரும்பு நெருப்பு தணலாக மாறுமே அது போன்றது தான் ஃபித்தினா அப்படி நெருப்புக்குள் வெந்து நெருப்போடு நெருப்பாக மாறுவதற்கு ஈடானது தான் ஃபித்னா அந்த கருத்தில் இருக்கிறது அப்படி ஒரு சொல் நெருப்போடு நெருப்பிலே பொசுங்குவதற்கு சமமானது குடும்பத்தில் ஃபித்தினாக்கள் வெடிக்கும் ஐசிபம் அதாபுள் மறுமையிலே நோவினை தரும் வேதனைகள் அவர்களுக்கு உண்டாகும் துனியாவில் ஃபித்தினா எல்லாமே குழப்பம் குடும்பம் குழப்பம் வியாபாரம் குழப்பம் பிரயாணத்திலும் குழப்பம் பக்கத்து வீட்டிலும் குழப்பம் குடும்ப வைபவங்களிலும் குழப்பம் திருமணத்திலும் குழப்பம் மையத்தி வீட்டிலும் குழப்பம் எல்லா இடத்திலும் பித்தனா ஜனாதா வீட்டிலும் பித்தனா வரும் திருமணத்திலும் பித்தனா வரும் பிரயாணத்திலும் பித்தனா வரும் ஏதாவது வைபவங்கள் எல்லா இடத்திலும் குழப்பங்கள் வடிக்கும் ஏன் தெரியும் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்தது திருமணத்தில் நடக்கின்ற அனாச்சாரங்கள் அந்த இரண்டு ஜோடிகளுடைய விடயத்திலே பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லாவுடைய சாஃப பார்வை வந்துவிட்டால் நிம்மதி கிடைக்காது நிம்மதி உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது உள்ளம் அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது உள்ளத்திலே அல்லா நிம்மதியை போட்டால் தான் நிம்மதி பணத்தால் போட முடியாது ஏசியால் குளிரூட்டப்பட்ட அறையில் தூங்குவதால் நிம்மதி கிடைக்காது பேமெண்ட் வியாபாரி கரத்தை தள்ளுகின்றவர் நாட்டாமை பேமெண்டிலே குரட்டை விட்டு அந்த கரத்தையிலே ஓய்வு நேரங்களிலே தூங்குவார் ஆனால் கோடீஸ்வரர் குளிரூட்டப்பட்ட ஏசி ரூமிலே அந்த பஞ்சனை மெத்தையிலே பல லட்சம் பெருமதியான அந்த கட்டிலிலே அல்லது பல பல்லாயிரக்கணக்கு பெருமதியான அந்த கட் பஞ்சனை மெத்தையிலே நிம்மதியாக தூங்க மாட்டார் என் உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டது நிம்மதி சொகுசோடு சம்பந்தப்பட்டதல்ல வாகனம் கோடிக்கணக்கு என்பதனால் தூக்கம் நிம்மதியாக போகாது வீடு பல கோடி பெறுமதி என்பதனால் உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்காது குடிசையில் வாழலாம் தீனோடு வாழ்ந்தால் நிம்மதி பேமெண்ட் வியாபாரம் செய்யலாம் தீனோடு செய்தால் நிம்மதி கரத்தை தள்ளலாம் தீனோடு இருந்தால் நிம்மதி எனவே பாவம் திருமண வைபவத்தில் நடந்தால் எழுதி வைத்து கொள்ளுங்கள் நிம்மதியாக நாங்கள் வாழ்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் ஆண் பெண் கலப்பு பக்குவமாக ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட பெண்ணை ஒருவரிடம் ஒப்படைக்கிறோம் அல்ல நம்முடைய அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும் அவர் அவர் நெருங்க முன்னால் அவர் சந்திக்க முன்னால் அவர் நெருக்கமாக நிற்க முன்னால் அவருடைய நண்பர்கள் நெருங்கி நின்று குரூப் ஃபோட்டோ எடுக்கின்ற காலம் செல்ஃபி எடுக்கின்ற காலம் கையிலாக செய்கின்ற ஹேண்ட்ஷேக் பண்ணுகின்ற காலம் சொல்ல சொன்ன எந்த அந்நிய பெண்களுக்கும் முசாஃபஹா கையிலாக செய்தது கிடையாது ஹேண்ட்ஷேக் பண்ணியது கிடையாது அன்புக்குரியவர்களே கூறியவர்களே ஃபித்னா திருமணத்தில் இந்த பாவம் நடக்கும் என்றிருந்தால் ஒழுக்கமாக வளக்கப்பட்ட பெண்ணை இப்படி அந்த கணவருடைய குடும்பம் நண்பர்கள் அது குடும்ப ஆண்கள் மகரம் இல்லாதவர்கள் வீடியோ ஃபோட்டோ எடுப்பதே ஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட விடயங்கள் இப்படியான எத்தனை வருகின்றவர்களும் எடுக்கிறோம் அந்த பெண்ணுடைய பெண் அறையில் இருக்கின்ற பெண்களை ஒவ்வொருவரும் ஃபோன் ஃபோன்களிலே ஃபோட்டோ எடுக்கிறோம் அதுக்கு அனுமதிக்க கூடாது எத்தனை ஆபத்துகள் விளைவுகள் நடந்திருக்கின்றன பேச பேசி பிடிக்க முடியாது அன்பானவர்களே இப்படியாக இருக்கின்ற பொழுது அங்கே ஆடல் பாடல்கள் கூத்து கும்மாளங்கள் ஃபித்னா தண்டனை இரண்டையும் பயப்படுங்கள் எல்லாம் சொல்கிறான் நம்ம சொல்லதாலே சொல்லம் அவர்கள் கூட இப்படியான இந்த ஆண் அந்நி ஆண்களும் பெண்களும் ஒன்றரை கலப்பது வைபவங்களிலே பாவங்கள் நடப்பது இப்படி அனுமதிக்கப்படாத உணவுகள் பரிமாறப்படுவது இப்படியான இடங்களுக்கு செல்வது என்பது தடுத்திருக்கிறார்கள் அளவு ஹராமான சொல்லி திருமண வைபவங்களை கூட ஆஃபீஸ் நண்பர்களுக்கு அல்லது கம்பெனி பஸ்மார்களுக்கு மேனேஜர்மார்களுக்கு அல்லது ஏதோ அந்த பிற மத சகோதரர்களை அழைக்கலாம் அவர்களுக்கு முறை ஹலாலான உணவை கொடுத்து அனுப்பலாம் ஆனால் அவர்களுக்கு நாங்கள் ஹராமான பானங்களையோ ஹராமான உணவுகளையோ அவர்களுக்கு அவர்களை திருப்திப்படுத்த நாம் செய்து கொடுப்போம் என்றால் எச்சரிக்கையான ஹதீஸ் இருக்கிறது அல்லாவை அதிருப்திப்படுத்தி அல்லாவை கோபப்படுத்தி மக்களுடைய சட்டிஸ்ஃபேக்ஷனை மக்களுடைய திருப்தியை யார் தேடுவாரோ மக்களுடைய உள்ளங்களிலும் இவரை பற்றிய ஒரு அதிருப்தி எல்லாம் உண்டு பண்ணுவான் ஆனால் அல்லாவை திருப்திப்படுத்தி அதன் மூலம் மக்கள் கொஞ்சம் அதிருப்தி அடைந்தாலும் அல்லாஹாவை சந்தோஷப்படுத்த ஒரு விடயத்தை செய்கிறோம் திருமணத்தை இஸ்லாமிய முறைப்படி செய்கிறோம் ஒழுக்கமாக செய்கிறோம் ஆண் பெண்களை தனித்தனியாக பிரித்து ஒழுக்கமாக மார்க்க முறைப்படி செய்கிறோம் சிலருக்கு இது பிடிக்காது என்ன இது என்ன கல்யாணம் இது என்ன சந்தோஷம் இல்லையே ஜொலி இல்லையே என்ஜாய் இல்லையே டான்ஸ் பாட்டு கூத்து கும்மாலம் இல்லையே என்று கொஞ்சம் பிடிக்காது சிலர் வரவும் மாட்டார்கள் சில கூத்துமானம் இல்லாவிட்டால் அவர்கள் வரமாட்டார்கள் அவர்கள் வராவிட்டால் அவர்கள் உங்களுடைய அழைப்பை மறுத்ததற்கு பாவியாக மாறுவார்கள் ஆனால் நீங்கள் அல்லாவை திருப்திப்படுத்துவதற்கு இப்படி செய்கிறீர்கள் மக்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டாலும் அல்லாஹ் உங்களுடைய இந்த செயலால் மக்களுடைய உள்ளங்களிலும் உங்களை பற்றிய திருப்தியை போடுவான் எது நபியவர்கள் சொல்வது உண்மையா நாம் நினைப்பது உண்மையா நபி சொல்லி சொல்லம் அவர்கள் சொல்வதுதான் உண்மை எனவே இந்த திருமண வைபவங்களை பாவங்களை விட்டும் பாதுகாருங்கள் ஆடம்பரங்களை குறையுங்கள் ஏழைகளுடைய மனது உடைந்து கண்ணீர் வடிகின்ற அளவு உங்களுடைய திருமண வைபவங்கள் நடக்கும் என்றால் அவருடைய பத்வாக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள் நாங்கள் ஒரு 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 நகை போட எங்களுடைய குமருக்கு வயது போகிறது வயது தாண்டுகிறது ஒரு கா நகை வாங்க பணம் இல்லாமல் தத்தளிக்கும் பொழுது கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்தபடி ஆடம்பரமாக திருமணம் எடுக்கிறார் என்று ஏங்கிவிடக்கூடாது இதை தவிரங்கள் ஆடம்பரம் அளவுக்கு அதிகமாக போக வேண்டாம் வசதிக்கேற்றவாறு செய்வது தவறல்ல எல்லா தரப்பிலுள்ளவர்களையும் விருந்துக்கு அழைப்பது தவறல்ல சாப்பாடை ருசிகரமாக உயர் ரக உணவுகளை கொடுப்பது தவறல்ல அளவீனான செலவுகள் சில வாகனங்கள் கண்ணியமானவர்களை ஐந்து ஆறு கிலோமீட்டர் தான் அந்த வாகனம் பயணிக்கும் இரண்டு மூன்று கிலோமீட்டர்கள் தான் பயணிக்கும் ஒரு பத்து கிலோமீட்டர் அந்த வாகனம் ஓடும் ஒரு இரண்டு மூன்று ஒரு ஒரு மணித்தேரம் அரை மணித்தேரம் முக்கால் மணித்தேரம் அந்த வாகனத்தில் பயணிப்பது அப்படியே அது ஒரு நாள் கூடி போனால் ஒரு ஒரு இரு பன்னிரெண்டு மணித்தேழங்கள் பல ஒரு ஆறு மணித்தியாலங்கள் ஆறு ஏழு லட்சங்கள் வாகனங்களுக்கு செலவு சொல்ல தேவையில்லை நான் ஐந்தாறு லட்சம் இரண்டரை லட்சம் வீட்டிலே பருமதியான வாகனம் இருக்கிறது வீட்டிலே கோடிக்கணக்கான ரூபாய் பருமதியான வாகனம் இருக்கிறது ஆடம்பரம் அதற்கென்றுள்ள அந்த ஆடம்பரம் பேர் போன காருகளை புக் பண்ணுகிறோம் ஒரு மணித்தியால இரண்டு மணித்தியாள மூன்று மணித்தியாளங்களுக்கு மூன்று ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு லட்சம் கொடுக்குறோம் அன்புக்குரியவர்களே அல்லா கேட்பான் பணத்தை எங்கு சம்பாதித்த எப்படி செலவழித்தாய் பணம் இருக்கிறது என்பதால் உங்களுக்கு ஒரு ஒரு எல்லை தாண்ட முடியாது கண்ணியமானவர்களே பணம் இருக்கலாம் ஆனால் அல்லா தந்த ரிஸ்க்கை எப்படி செலவழித்தாய் மூன்று மணித்தேரத்துக்கு ஐந்து லட்சம் கொடுத்து இந்த காரை புக் பண்ணி சொல்வீர்கள் பதில் நன்மை எழுதப்படுமா மகளை சந்தோஷப்படுத்த மகனை சந்தோஷப்படுத்தவென்று எத்தனை பேருடைய உள்ளத்தையுடைய கண்ணியமானவர்களே ஹராம் என்று சொல்ல வரவில்லை ஆனால் நடுத்தரம் அந்த பணத்தை எத்தனை நல்லபடியங்களுக்கு பாவிக்கலாம் அந்த பணத்தை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதோ நிரந்தரமான சொத்துக்களை கொடுக்கலாம் எத்தனை ஏழை குடும்பங்கள் உங்கள் உங்களுடைய உறவுகளில் இருக்கின்ற உங்களுடைய சாட்சி பெரியம்மாவுடைய உங்களுடைய மா மாமி மாமாவுடைய உங்களுடைய உம்மா வாப்பாவுடைய உறவுகளுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உடைய ஒரு 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 ஐந்து குமர காரியங்களுக்கு அதை கொடுத்தால் அந்த குமர்களுடைய துவா அந்த ஏழை வாலிபர்களுடைய துவா அந்த ஏழை குடும்பங்களுக்கு நாங்கள் செய்த நான் திருமணத்தை உதாரணமாக சொல்கிறேன் ஏனைய சேவைகளுக்கு அந்த பணத்தை செலவழித்து நம்முடைய வீட்டு வாகனத்தை பாவிப்போம் நம்முடைய வீட்டில் அழகான பெருமதியான வாகனம் இருக்குது அது அதுக்கு பொருத்தமான நம்முடைய ஒரு நடுத்தரமான முறையில் ஒரு வாகனத்தை நாம் புக் பண்ணலாம் கண்ணியமான இந்த பணங்களை அதுக்கு செலவழித்தால் துவா கிடைக்கும் அதைத்தான் சொல்வார்கள் பிறருடைய துவா கிடைத்து விட்டால் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை செழிப்பாக அமையும் பிரச்சனை இல்லாமல் வாழும் அந்த 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 ஒரு ஒரு ஏழை குமருக்கு நீங்கள் ஒரு 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 பவுன் ஒரு அரைப்பவுன் ஒரு காப்போன் நகையை போட்டு விட்டீர்கள் அந்த அந்த குடும்பத்துடைய ஒரு இருபது முப்பது சகன் சாப்பாட்டுடைய செலவை பொருட்படுத்தீர்கள் அந்த அந்த மணமகனுக்கு ஒரு ஒரு ஐந்து ஆடை வாங்கி கொடுத்தீர்கள் அந்த 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 திருமணம் நடத்துவதற்கு அந்த ஹோலுடைய அவர்களுடைய தரத்துக்கு ஏற்றவாறு அவருடைய தரத்துக்கு ஏற்ற ஒரு நடுத்தரமான அல்ல ஒரு சாதாரணமான ஒரு திருமண மண்டபத்துடைய ஒரு செலவை நீங்கள் பொருட்படுத்தி அல்லாவுக்கு அவர் செய்து கொடுத்தீர்கள் அல்ல அவர்களுக்கு ஒரு 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 வீட்டை ஒரு வீட்டை அமைத்துக் கொள்வதற்கான உங்கள் வசதி இருந்தால் ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஒரு வீட்டை எடுத்து கொடுத்தீர்கள் அது ஒரு வீட்டை பேர் ஸ்லிப் போட்டு கொடுத்தீர்கள் அல்லது ஒரு ஒரு நோயாளியுடைய ஒரு நோய்க்கு ஒரு ஒரு உதவி செய்வதற்கான ஒரு ஆப்ரேஷனை கொடுத்தீர்கள் என்றால் இவர்களுடைய துஆ உங்களுடைய பிள்ளைகளை கண் குளிர்ச்சியாக வாழ வைக்கும் உங்களுடைய வீட்டு தம்பதிகள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை முதலாவது அதே போன்ற உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக வளரும் இந்த திருமணத்துக்கு செலவழிக்கின்ற ஆடம்பர செலவுகளை செலவழிக்கிறது பல பல நல்ல வழிகள் இருக்கின்றன என்பதைத்தான் தொட்டு காட்டினேன் உதாரணங்களுக்கு சில தொட்டுக்காட்டினேன் இனிமையாளமாக இருக்கின்றன அன்புக்குரிய ஆடம்பரத்தை குறைப்போம் சில திருமணங்களை பார்க்கிறோம் ஏழைகளை வடிகட்டினாலும் அடைய முடியாது ஏழைகள் சாதாரணமானவர்கள் அங்கே இல்லை சிலர்கள் தரம் பிரிக்கிறோம் ஃபங்க்ஷன்களை தரம் பிரிக்கிறோம் அது நமது நாட்டில் குறைவாக இருந்தாலும் ஒரு இடங்கள் நடக்கின்றன தரம் பிரிக்கிறோம் அந்த தரத்துக்கு ஏற்ற ஹோல் புக் பண்ணுகிறோம் கண்ணியமானவலை இடவசதி இல்லை அதிகமானவள் ஒன்று சேர்க்க முடியாது இரண்டு மூன்றாக உடைத்து செய்கிறோம் ஃபங்க்ஷன்களை பிரச்சனை இல்லை ஆனால் தான் நம்முடைய வசதி கேட்டவர் ஒரே ஃபங்க்ஷனாக முடியுமான அளவு நாம் முடித்துக்கொள்வதுதான் சிறந்தது ஆனால் எல்லோரையும் அழைக்க வேண்டும் ஒரு மன திருப்தியாக செய்ய வேண்டும் இடங்களை பிரித்து செய்கிறோம் நாட்களை பிரித்து செய்கிறோம் வேறு முடியுமான ஆள் பெருமைக்கும் பெயருக்கும் புகழுக்கும் விஐபிகளுக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் அது பெரிய உய உயர் உயர் ரகத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு ஒரு மண்டபமும் சாதாரண மக்களுக்கு வேறு ஒரு மண்டபமும் அமைத்தால் நம்முடைய பெருமை இருக்கிறது அடையாளம் ஏன் ஏழை மனிதன் இல்லையா எந்த உணவில் எந்த விருந்தில் எந்த வலிமாவில் துரிய இலைகள் அக்னியா புகாரா எந்த வலிமாவிலே ஏழைகள் அழைப்பு விடுக்கப்படாமல் இன்வைட் பண்ணப்படாமல் விடுபட்டு பணக்காரர்கள் மாத்திரம் இன்வைட் பண்ணப்படுவார்களோ அழைக்கப்படுவார்களோ நாம் நம்முடைய பார்வையில் அதை பெருமையான ஒரு வலிமாவாக பார்ப்போம் பெரிய பாட்டிகள் தான் எங்களுடைய திருமணத்துக்கு வந்தார்கள் எல்லோரும் பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள் செல்வந்தர்கள் அரசியல்வாதிகள் முக்கிய அதிகாரிகள் பெரும்புள்ளிகள் கண்ணியமானவர்களை அழைக்கத்தான் வேண்டும் பழக்கம் இருந்தால் அழைக்கலாம் ஆனால் அவர்களை மாத்திரம் அழைப்பது ஏழைகளை ஒதுக்குவது சாதாரணமானவர்களை உதாசீனம் செய்வது நபியவர்கள் சொன்னார்கள் இது கெட்ட ஃபங்க்ஷன் இது கெட்ட விருந்து நபி சொல்லல்ல அவர்கள் சொன்னது சரியா நாம் நினைத்து கொண்டிருப்பது சரியா எல்லோரையும் அழைப்போம் எல்லோரையும் அழைப்போம் அல்லாவுடைய படைப்புகளில் கண்ணியமான அல்லாவுடைய படைப்புகளிலே அல்லாவுடைய மஸிதிகளிலே தேவாலயங்களிலே புனித பூமிகளிலே மிக பெருமதியானது மிக உயர்ந்தது காபத்துல்லா காபத்துல்லா அந்த காபத்துல்லாவை தவாஃப் செய்கின்ற பொழுது ஏழைகளுக்கெண்டொரு கிவ்வும் பணக்காரர்களுக்கு கிவ்வும் கிவ்வம் கிவ்வும் கண்ட ஒரு ஒரு கிடையாது அல்லது அந் அவர்களுக்கு வேறு காபா பணக்காரர்களுக்கு வேறு காபா கிடையாது அரபா மைதானத்தில் அவர்களுக்கு ஒரு இடம் இவர்களுக்கு ஒரு இடம் கிடையாது மினாவிலும் கிடையாது ஹஜர் லஸ்வதி உயர் உயர்ந்தவர்கள் பணக்காரர்கள் வசதியில் உயர்ந்த மொத்தம்லாம் ஏழைகளுக்கு முடியாது கிடையாது எல்லாமே ஒன்று பெருமதியான காமத்துல்லாவில் கூட அல்ல ஏழை பணக்காரன் என்று பிரிக்கவில்லை எப்படி நாங்கள் திருமணத்தில் பிரிக்கலாம் கண்ணியமான உலகே லாய குளித்த ஆமக இல்லா தக்கி அதே சிறுக்கிறது ஒவ்வொன்றுக்கும் நபியனுடைய வழிகாட்டுக்கு உங்களுடைய உணவை உங்களுடைய விருந்தை தக்குவாதாரி சாப்பிடட்டும் நாம் அழைக்கின்றவர்களில் எத்தனை பேருக்கு தக்குவா இருக்கிறது எத்தனை பேர் தொழுகையாளிகள் எத்தனை பேர் ஹலாலான தொழில் செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் நேர்மையானவர்கள் எத்தனை பேர்கள் ஒழுக்கமானவர்கள் எத்தனை பேர் அல்லாவுடைய நல்லடியார்கள் விருந்தங்கள் நமக்கு விளங்குகின்ற அளவில் அழைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை நண்பர்களை அழைப்போம் பிரமுகர்களை அழைப்போம் அரசியல்வாதிகளாக நெருங்கியவர்களை அழைப்போம் வசதி உள்ளவர்களை அழைப்போம் அழைக்க வேண்டும் எல்லோ நம்முடைய நெருக்கமான நண்பர்கள் அறிமுகமானவர்கள் அழைப்போம் ஆனால் சாதாரண மக்களை ஒதுக்கிவிட்டு அழைக்க வேண்டாம் அது ஆபத்து கெட்ட வலிமா ஆபத்தான நபியவர்களே கெட்டது என்று சொல்லிவிட்டால் அதனோடு நடக்கின்ற அனைத்தும் தரத்திரியமாகத்தான் இருக்கும் எனவே எல்லோரையும் அழைப்போம் நபியவருடைய சபையிலே கோடீஸ்வரர்களும் இருந்தார்கள் லட்சாதிபதிகளும் இருந்தார்கள் அரசியல் துறையில் தலைவர்களும் இருந்தார்கள் பிரமுகர்களும் இருந்தார்கள் அதே நேரம் குடும்ப பின்னணியிலே பின்தங்கிய பொருளாதாரத்திலே பின்தங்கிய சமூகத்திலே பின்தங்கிய ஏன் அடிமையாக விற்கப்பட்ட அடிமையாக இங்கே இருநூறு தீனாருக்கு வாங்கி அங்கே இருநூத்தி ஐம்பது தீனாருக்கு விற்கப்பட்ட அந்த பிலா வழியில் நபியோடைய சபையில் தான் இருந்தார்கள் ஹப்பாப் வழியில் நபியோட சபையில் தான் இருந்தார் அஜமியாக வந்த ரோம் நாட்டில் இருந்து வந்த சுஹைப் ரலியில் ஆனவர்களும் நபியுடைய சபையில் தந்தார்கள் பாரசீகத்திலிருந்து வந்த சல்மான் பாரசி அலியலானவர்களும் நபியோட சபையில் தந்திருந்தார்கள் எந்த அளவு ஏழைகள் நம்பியோடைய சபையிலே நபியோடைய சகனிலே நபியருடைய மறவையிலே நபியருடைய சுப்ராவிலே எந்த அளவு ஏழைகள் இருந்தார்கள் தெரியுமா உடலிலே மேலங்கியிலே அரைகுறை ஆடையோடு பூர்த்தியாக உடலை மறைப்பதற்கு ஆடை கூட கிடைக்காமல் ஒருவருக்கு பின்னால் ஒருவர் ஒளிந்து உட்காருகின்ற ஏழைகளும் இருந்தார்கள் நாட்டாமைகளும் இருந்தார்கள் பேமெண்ட் வியாபாரிகளும் இருந்தார்கள் கரத்தை தல்கின்றவர்களும் இருந்தார்கள் டெக்ஸி ஓட்டுகின்றவர்களும் இருந்தார்கள் என்னென்ன கழுதைகளையும் கோவேரி கழுதைகளையும் ஹயர் ஓட்டுகின்றவர்கள் இருந்தார்கள் எல்லோரையும் இணைத்துக் கொண்டார்கள் அதே சபையிலே அபுபக்கல் அவன் உள்ளாதிபதியும் இருந்தார்கள் அஸ்மல் என கோடிஸ்வரன் இருந்தார்கள் அஜூரன் அவன் கோடீஸ்வரன் இருந்தார்கள் தவறில்லை எல்லோரையும் நினைத்துக் கொள்வோம் ஆனால் ஒரு சாராருக்கு மாத்திரம் இடமளித்து மற்றவர்களை ஒதுக்குவது நபி அவர்களுடைய சல்லாஹலம் அவர்களுடைய அந்த பண்பாட்டில் கிடையாது நபியவர்கள் வேண்டுமென்று செய்யவில்லை உதரவை தவறாக நடந்தது அப்துல்ல பார்வை இல்லாத சஹாபி வரும்பொழுது முக்கிய பிரமுகர்களுக்கு தாவத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சபையில் அவர் வரும்பொழுது அவர் இடையில பேசுகிறார் எனக்கு ஏதாவது அதை அவருக்கு புரியவில்லை இங்கே சபையோடு சபையில பேசிக்கொண்டு போய் கண் தெரியாது அவர் நபீ அவர்கள் கொஞ்சம் அவர் பக்கம் கவனம் செலுத்தாமல் அவரை கொஞ்சம் அதாவது அவர் 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 பக்கம் முகத்தை திருப்பாமல் இவர்களை பார்த்து பேசிக்கொண்டு இவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டால் முஸ்லீம்களாக மாறிவிட்டால் நம்முடைய சமூகத்துக்கு நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் அவர்கள் மூலம் பலர் இஸ்லாத்தை புரியலாம் இஸ்லாத்தை இ இஸ்லாத்தின் பக்கம் வரலாம் என்ற அந்த நல்லெண்ணத்துடன் அல்லாஹ் கண்டித்தான் அப்சவத்தவல்லா கடுகடுத்தார் முகம் சொல்லித்தார் திருப்பி கொண்டார் முகத்தை அப்படி அங்கே திருப்பி கொண்டார் என்றாலும் அபஸ சூறாவிலே ஏன் எல்லோரையும் இணைக்க வேண்டும் கனிமனை சாப்பாட்டு சபைக்கு அவர் வரவில்லை ஒரு ச ஒரு மார்க்க சபை அன்புக்குரிய சகோதரர்களே எனவே நம்முடைய வலிமை நடக்கின்ற பாவங்கள் ஆடம்பரத்தை விடுவோம் ஆண் பெண் கலப்பை விடுவோம் நம்முடைய ஆண் பெண்களோடு நம்முடைய அந்த மனப்பெண்ணோடு அந்நி ஆண்கள் ஒன்றரை கலந்து பின்னி பிணைந்து நெருக்கமாக இருக்க இடமளி இட இடமளிக்காமல் இருப்போம் அதே போன்று ஹராமான உணவு பாவனைகளை தவிர்ப்போம் அதே போன்று வீண் செலவுகளை தவிர்ப்போம் ஏழை எளியவர்கள் அவர்களுடைய மனதை உடைத்து ஏங்க வைக்கின்ற ஃபங்க்ஷன்களாக நம்முடைய ஃபங்க்ஷன்களை மாற்றாமல் இருப்போம் வாகனங்களுக்காக பல லட்சம் செலவழிக்காமல் நடுத்தரமாக வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அதே போன்று மண்டபங்களாக இருக்கலாம் திருமண வைபவங்களாக இருக்கலாம் சாப்பாடாக இருக்கலாம் வீண்விரயம் இல்லாமல் செய்து கொள்வோம் வீண் விரயம் இருக்கிறது அது கொடி பிடிப்பதற்கு சமமானது ஆடம்பரம் வீன் இன்னல் முபஸ்திரீன் கான் இஹ்வானு ஷயாத்தீன் முபஸ்திரீங்கள் தப்தீர் பிரயோசனம் இல்லாத விடயங்களுக்கு பணத்தை செலவழிப்பது அது ஏதாவது நல்ல லாபம் இம்மைக்கும் மறுமைக்கும் லாபமா பரவாயில்லை ஏதாவது நமக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஒரு ஒரு வருவாய் ஒரு சேவிங் பரவாயில்லை அன்புக்குரியவர்களை ஒன்றுக்கும் இல்லாமல் வீணாக கழிக்கின்ற அந்த செலவுகள் தன் தபுதீரன் சொல்வது அந்த வீணாக செலவழிக்கின்றவர்கள் ஷைத்தானுடைய சகாக்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று குரான் சொல்கிறது அல்லா ஜெயலலிதா தெளிவாக சொல்கிறார் அதே போன்ற ஏழைகளையும் இணைத்துக் கொள்வோம் சாதாரண மக்களையும் இணைத்துக் கொள்வோம் தக்குவா உள்ளவர்களை இணைத்துக் கொள்வோம் தீன்தாரிகளை மார்க்கப்பற்றுள்ளவர்களையும் கொள்வோம் அவர்களை அவர்களுடைய துஆக்கள் நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய தம்பதிகளுக்கு அது ஒரு உதவியாக அமையும் அவர்கள் கண்ணீர் வடித்து உள்ளத்தால் கேட்கின்ற அந்த துவா பிரச்சனை இல்லாமல் பொறாமை இல்லாமல் கண்ணூர் இல்லாமல் தருத்திரியம் இல்லாமல் ஃபித்னா இல்லாமல் முசீபத் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்கும் நம்மை வாழ வைக்கும் அது ஒரு வகையிலே அவர்களுக்கு நாங்கள் செலவழிக்கின்ற இந்த ஆடம்பர செலவுகளை எடுத்து அவர்களுக்கு நான் செய்கின்ற சொல்லிக்காட்டிய சில பணிகள் இன்னும் நல்ல நல்ல பணிகளிலே நாங்கள் அந்த பணத்தை செலவழித்து நம்முடைய திருமணத்தை ஒரு நடுத்தரமான முறையில் எடுப்போம் என்றால் அங்கு ஒரு சதக்காவாக போகிறது அந்த சதக்கா என்ன செய்யும் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பலாய் முசீபத்துகளை தடுக்கும் நல்ல ஆபத்துகளை தடுக்கும் நல்ல முடிவை நமக்கு தரும் கபரில் நமக்கு குளிர் குளிரூட்டும் எனவே கண்ணியமான உழை அரிசிக்கு கீழே நிழல்பட்டு தரும் எத்தனை சிறப்புகள் அரிசிக்கு கீழேயே நிழல்பட்டு தரும் என்றால் அந்த மறுமை மறுமையுடைய உஷ்ணத்தை விட்டு நம்மை பாதுகாப்பதற்கு சதக்கா உதவும் என்றிருந்தால் உலகத்திலே நெருப்பு போன்று வெடிக்கின்ற பித்தினாக்களை உலகத்திலே குடும்ப பிரச்சனைகளை உலகத்திலே ஏற்படுகின்ற நிம்மதியின்மை என குழம்பல் அதே போன்று நம்முடைய கௌரவத்துக்கு அபகீர்த்தி ஏற்படுகின்ற எந்த நிலைமைகளையும் இது சதக்கா ஏற்படுத்தாது எனவே திருமணத்துக்கு ஒதுக்குகின்ற பணத்தில் ஒரு ஐந்து வீதத்தை பத்து வீதத்தை சதக்காவுடைய வாசலால் அன்பளிப்பென்ற ஹதியாவுடைய வாசலால் அல்ல இப்படியான நான் சொன்ன பொது சேவைகள் என்ற வாசலால் ஒரு பகுதியை ஒதுக்கிவிட்டு மற்ற பகுதியை நாங்கள் திருமணத்துக்கு செலவழித்து அதுக்கு ஒரு 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 கார்டாக பொதுவாக நாமல் டிவைஸுகளுக்கு வைரஸ் அந்த காட் போடுவது போன்று நாங்கள் ஆன்டிவைரஸ் என்று நாங்கள் சில விடயங்களை செய்வது போன்று இப்பொழுது நாங்கள் சொன்ன விடயங்கள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையுடைய ஆபத்துகளுக்கு ஒரு ஒரு தடைச்சுவராக ஒரு பாதுகாப்பாக ஒரு ப்ரொடக்ஷனாக ஒரு காடாக அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை எனவே எல்லாம் வல்லா சுன்தாரா திருமண நாளில் நடக்கின்ற ஒரு சில விடயங்களை தான் நான் சொல்லி காட்டினேன் ஏராளமாக அல்லாவுக்கு மாறுபாடு நடக்கின்றன அந்த மாறுபாடுகளை தவிர்த்து அல்லாஹ் விரும்புகின்ற முறைப்படி நம்பி சொல்லா சொல்லம் அவர்களுடைய சுண்ணத்துகளுக்கு உட்பட்ட முறைப்படி எல்லா எல்லா விடயங்களையும் தீனுடைய தீனுடைய ஒளியிலே வெளிச்சம் போட்டு பார்த்து தீனுடைய வடியிலே வடித்து பார்த்து உலமாக்களுடைய மார்க்க அறிஞர்களுடைய தீன்தாரிகளுடைய முன்மாதிரிகளை புத்திமதிகளை எடுத்து நம்முடைய திருமண வைபவங்களை மூன்று மணித்தியாலம் ஐந்து மணித்தியாளங்களுடைய வைபவத்தின் மூலம் முப்பது நாற்பது ஐம்பது அறுபது வருடங்களுடைய வாழ்க்கையை பால்படுத்தாமல் வீணாக்காமல் சீரழிக்காமல் அந்த மூன்று மணத்தியாளங்களை நான்கு மணத்தியாலங்களை கூடிப்போனால் ஒரு ஆறு மணத்தியாலங்களை அல்லாவுக்கு பொருத்தமாக கழித்து நம்முடைய உள்ளத்தால் நிம்மதியாக சந்தோஷமாக கண்ணியமாக பரம்பரை பரம்பரையாக வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆஹ் தாவானா அனில்லம் இல்லாஹி ரபுலாளமின் வசலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபராக